லைஃபே வந்து எல்லாத்தையும் டோட்டல் மைண்டட் ஒப்படைச்சிட்டு நம்ம செய்ய முடிஞ்சது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாங்கய்யா, அது அந்த அணுகுமுறை சரியாக வருங்களா? அதாவது மொத்தத்தில் செய்ய வேண்டியது எல்லாமே கான்சியஸ் மைண்டு தான் செய்யணும். நம்ம டோட்டல் மைண்டே எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொன்னால் அதுக்கிட்ட எதை ஒப்படைக்கணும் எதை நம்ம செய்யணுங்கிற இதே இல்லாமல் போயிடும். அதனால் மொத்த பொறுப்புமே கான்சியஸ் மைண்டை சேர்ந்தது தான். அதில் வந்து தன்னால் அந்த ப்ராஜெக்டெல்லாம் எந்த இதுன்னு சொல்லி இதுவே மறுபடி எடுக்குது. எடுத்ததில் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது எது, தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத எதுன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கும் பொழுது தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லாததையும் எடுத்து போட்டு குழம்பணும்னு சொன்னால் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போயிடும். அதனால் அதுக்கப்புறம் அதை ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க. நம்ம முதல்ல ப்ராஜெக்ட் பண்ணுற நீங்கள் தான், நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிவிடுங்க, என்ன செய்யணும் என்ன இது பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எட்டக்கூடியதை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு எட்டாததெல்லாம் டோட்டல் மைண்டட் ஒட்டிட்டீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டியதை நல்லா முழு மனசோடு செஞ்சு முழு ஈடுபாடோடு செஞ்சு சக்ஸஸ் ஆகிடலாம். அப்போ அந்த ப்ராஜெக்ட் என்னென்னு சூஸ் பண்ணுறது, அது வந்து அதனோட கால அளவை நிர்ணயிக்கிறது, இதெல்லாம் நம்ம கான்சியஸாக நம்ம கான்சியஸ் மைண்டு தான் கான்சியஸ் மைண்டு தான் செய்யணும். ஒர்க் பண்ணுறது எல்லாமே உழைக்கிறது எல்லாமே கான்சியஸ் மைண்டு எல்லாமே, இதெல்லாம் கான்சியஸ் மைண்டோட பார்ட்டு தான். இதை நம்ம நல்லா டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து எட்டக்கூடிய பகுதி எது, எட்டாத பகுதி எது அப்படின்னு கேட்டகரிஸ் பண்ணிட்டுங்கய்யா. அதுக்கப்புறம் எட்டாத பகுதியை ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து ஆக்ஷனில் இறங்கி வேலை பார்க்கலாம். ஆமாம், அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்கிற செயல் வந்து தெளிவாக செயல்படணும். தெளிவு இல்லாமல் செயல்படக்கூடாது. இங்கே போகிறோமா அங்கே போகிறோமான்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக செஞ்சுன்னா செய்கிற வேலையும் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய செயலை முழு ஈடுபாட்டோடு செய்கிறதுக்கு சில பகுதிகள், எட்டாத பகுதிகள், நமக்கு பிரச்சனையான பகுதிகளெல்லாம் அப்படி ஒப்படைச்சா மட்டும்தான் நீங்கள் தெளிவான பகுதியில் தெளிவான முறையில் ஈடுபாடோடு செய்ய முடியும். அப்போ செய்கிற செயலை நல்லா செய்யணும். நல்லா செய்கிறதுக்கு சில இதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணினா தான் நீங்கள் நல்லா செய்ய வேண்டிய செயலை நல்லா பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிடணும். மொத்தத்தில் ப்ராஜெக்ட் பண்ணுறது நீங்கள் தான், செயல்படுறது நீங்கள் தான், நெருடுற பகுதியை கொடுக்குறதுக்காக மட்டும்தான் டோட்டல் மைண்டை நம்ம வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டோட்டல் மைண்டு தானிட்டு அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தில் சில சன்னியாசம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எல்லாமே இறைவன் செயல் தான் சொல்லி சன்னியாசியாக போயிடுவேன்ட்டு போகிறது, அகோரிகளாக போகிறது இப்படின்னு எல்லாம் போகிறதெல்லாம் அந்த கான்செப்டினுடைய இன்னொரு வகையான டெவலப்மெண்ட்டு தான் அது. எல்லாம் அவன் பார்த்துக்கணும், அவன் செயல்னிட்டு போகிறதுல உள்ள ஒரு 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 அணுகுமுறை அது. அதனால் அது சரியில்லை, டோட்டல் சரண்டர். சைக்கலாஜிக்கலாக நல்லா தான் இருப்போம், அது வேணால் நமக்கு வேணால் நல்லா இருக்கலாம். அது நமக்கு நல்ல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதில்லை, சமுதாயத்துக்கு நல்லதில்லை. ஒரு ஒரு வேலையில் ஈடுபட்டோம்னு சொன்னால் அது நமக்கு நல்லதாக இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களுக்கு நல்லா இருக்கணும், சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையில் போனால் தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆவேசமான அணுகுமுறைக்கு போயிடக்கூடாது.